ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 14:24 நாம் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆமையிட்டு சொன்னார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய அழைப்பை பெற்றிருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து ஒரு அழகான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓடும்போது அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம் எல்லாருக்கும் எப்பொழுதுமே நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம். நம்முடைய நினைவுகளை காட்டிலும் கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் மிகவும் உயர்ந்தவைகள். ஏசாயா 55:9 நாம் வாசிப்போமேயானால், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் நாம் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கும் நன்மையை விட மிகவும் அதிகமாய் நேர்த்தியாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு நாள் என்னுடைய மகள் காலேஜில் டூர் போகிறேன்ப்பா, எனக்கு செலவிற்கு பணம் வேண்டும் என்று கேட்டாள். நான் அவளிடம் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டேன். அவளோ, நீங்களே எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுங்கள் என்று சொல்லி கேட்டாள். நான் அவளிடம், என்னைக்கு நீங்கள் டூர் போகிறீங்க, எத்தனை நாள் அங்கே தங்கியிருப்பீங்க, என்னைக்கு திரும்பி வருவீங்க, சாப்பாடெல்லாம் காலேஜில் பார்த்துக்குவாங்களா அல்லது வெளியில் தான் தங்கணுமா சாப்பிடணுமா, இப்படி எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு ஒரு தொகையை அவள் கையிலே கொடுத்தேன். அதை பெற்றுக்கொண்ட அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவள் என்னிடம் சொன்னால், நல்ல வேலை நான் உங்களிடம் இவ்வளவுதான் வேண்டும் என்று கேட்கவில்லை, அப்படி கேட்டிருந்தால் நீங்கள் கொடுத்த பணத்தை விட குறைவாகத்தான் கேட்டிருப்பேன், நீங்களாக கொடுத்ததினால் எனக்கு செழிப்பாக நிறைவாக கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உலக பிரகாரமான தகப்பனான நானே என் மகளின் மீது அன்பு வைத்து இப்படி செய்யும்போது நம்முடைய பரம தகப்பனாய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு அதிகமாக செய்வார். அவர் நமக்கு கொடுக்கும்படி நிர்ணயித்திருக்கிற ஆசீர்வாதம் நாம் விரும்புவதை காட்டிலும் அதிகம். யோபு 42:2 யோபு பக்தன் இப்படியாக சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்யும்படி நினைத்திருக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. 1 Samuel 17:7 நாம் வாசிப்போம், இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. இங்கே கவனியுங்கள், தான் ஒரு ராஜாவாக போகிறேன் என்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு தெரியாது. அவனுடைய நினைவுகளை காட்டிலும் கர்த்தருடைய நினைவுகள் மிகவும் உயர்ந்ததாயிருந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவுடன் அவன் இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை பெறவில்லை, அதற்காக பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. சவுல் ராஜா அவனை கொலை செய்ய பல வருடங்கள் துரத்தினார். அவன் ராஜாவாக மாறு தடுக்க முயன்றார், ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை. கர்த்தர் நினைத்தபடியே நிர்ணயித்தபடியே தாவீதுக்கு நடந்தது.
எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒன்றும் நடக்கவில்லை என்று சோர்ந்து போய்விடாதீர்கள். தாவீதுக்கு ராஜாவின் அபிஷேகம் கிடைத்தும் ராஜா ஆகாமல் ஓடிக்கொண்டிருந்தது போல நீங்களும் கர்த்தருடைய தரிசனத்தையும் வாக்குத்தத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றும் இன்னும் அந்த ஸ்தானத்தை பெற முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கலாம். நிச்சயம் கர்த்தர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நிர்ணயித்திருக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். பொறுமையுடன் காத்திருங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நீர் நினைத்திருக்கிறபடி நிர்ணயித்திருக்கிறபடி நடக்கும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, ஆடுகளை மேய்த்த யாரை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார்? ஏ சவுல், பி யோசேப்பு, சி சாலமோன், டி தாவீது. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.